ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும், ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு நிறையா வார்த்தைகள் வரும். இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எதுவுமே மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் கூட அனலைசிஸ் பண்ணாமல் யாரையோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இங்கே இருக்க மேஜரான பிரச்சனை. மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா, அது அடுத்தடுத்து உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும். எப்போதுமே ஒரு வேலையில் நம்ம சேர்கிறோம் அப்படின்னா, ஒரு மூணு மாதத்துக்கு நம்மளை வேலையிலேருந்து எடுக்கவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ், நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாது. ப்ராக்டிஸ்க்காக மூணு மாதம் கழித்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து வேலையில் விட்டு தூக்குவாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா, மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ட்ரேடே எடுக்காமல் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். அதில் முக்கியமாக முதல்ல வாட்ச் பண்ணக்கூடிய முதல் அடியே வந்து இது தான். அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா சைட்வே அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பேட்டர்னை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருக்கும், சரிங்களா? அதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட். இந்த அப் ட்ரெண்டை பொறுத்த மட்டில் கீழே, அதாவது மார்க்கெட் எப்போவுமே இப்படி ஜிக்ஸாக்காக தான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் இருக்கும். இதில் இங்கே வந்து 100 ரூபா அப்படின்னா இந்த இடம் எவ்வளோவா இருக்கும், 110 இருக்கும். இந்த இடம் வந்து இதை விட இந்த இடம் என்னவாக இருக்குன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். இப்படி போகும்போது இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். மேலே இருக்க இந்த டாப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது என்னென்னா ஹையர் லோ. இது அப் ட்ரெண்டில் போகும்போது நம்ம இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தும். ஒவ்வொரு ட்ரெண்டுக்குமே வந்து இது வந்து மாறும், சரிங்களா? இந்த அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இதை எதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பை ட்ரெண்டுக்கு வந்து, பை சைட் போகிறதுக்கு வந்து இதை பயன்படுத்துங்க. இங்கே நிறையா பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்டாக இருக்கும், அதில் போயிட்டு வந்து செல் பண்ணுவாங்க. அந்த புட் ஆப்ஷன் எடுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து இதில் பண்ணிங்கன்னா லாஸ் வந்து சிவியராக வரும். நீங்கள் பண்ணக்கூடியது அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டாக பைக்கு ட்ரெண்டை வந்து கரெக்டாக எடுங்க. பைக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்விங் பண்ணுவாங்க நிறையா பேர் என்ன அப்படின்னா, ஸோ மார்க்கரோட டவுன் இருக்கும், அகெயின் அது வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு பிரேக் அவுட்டையும் கரெக்டாக என்ட்ரி எடுப்பாங்க. அதே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே வந்து 1 டே கேண்டில், அதாவது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸை காட்டிலும் நிறைய பேர் ஃபெயிலியருக்கே அதான் காரணம். எவ்வளோ எவ்வளோ கேண்டிலை பின்னாடி போகிறீங்களோ, அதாவது 1 டே 1 வீக் 1 மந்த் அப்படின்னு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராஃபிட் அதிகம். ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டு. இப்போ அதில் ஹையர் ஹை அப்படி படிச்சுமா, லோயர் ஹை அப்படி படிச்சுமா, ஹையர் லோ அந்த மாதிரி படித்தோமா, இதில் என்ன அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் எல்லாமே லோவருங்க வார்த்தையை முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறத லோவர் ஹை, கீழே இருக்கிறத லோவர் லோ இப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டு. இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் குழப்பமாக இருக்கும். என்ன சார் டைரெக்டாக செல்லு அப்படின்னு சொல்கிறீங்க, மார்க்கெட் கீழே இறங்கினாலும் பணம் பண்ண முடியுமா? எஸ் தட் இஸ் வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு அது புரியாது. அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, 100 ரூபாயில் பை பண்ணணும், 110 ரூபாயில் வந்து விற்கணும், நமக்கு வந்து 10 ரூபா வந்து லாபம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி மட்டும் இல்லை, மார்க்கெட் இறங்கும் தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக செல் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கு பதிலாக புட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க ஆப்ஷனில். இந்த ரெண்டு விதியுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்ட்ராடேயில் டைரெக்டாக செல் பண்ணி 100 ரூபாயில் செல் பண்ணி 90 ரூபாயில் பை பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் 10 ரூபாய். அதாவது இந்த மார்க்கெட் கீழே இறங்கினா டைரெக்டாக மேலேயே செல் பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துருவாங்க. இல்லை மார்க்கெட் இறங்குது அப்படின்னா ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு கணிச்சிட்டிங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது சைட்வே மார்க்கெட், ஃப்ளாட் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து ரெண்டுக்குமே பொதுவானது தான். மார்க்கெட் வந்து இது வந்து சப்போர்ட், மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ மேலே இருந்து சப்போர்ட்டத்தோடும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக டச் ஆகும். இதில் எங்கே பிரேக் அவுட் ஆனாலுமே என்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வருது, அதாவது இந்த இடத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா மார்க்கெட் இந்த சின்னதாக ஒரு பேட்டர்ன், லைட்டாக ஒரு ஷேடோ லைன் தெரியுதா? இது என்ன புரிய வைக்கினா, கீழேருந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டுருக்கு. அப்போ என்னென்னா கீழேருந்து ப்ராஃபிட்டில் வருது. அப்போ என்ன பண்ணுங்கள், மேலே என்ட்ரி கொடுங்க.
இதே இந்த ஷேடோ லைன் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலேருந்து கீழே சரிஞ்சிட்டு இருக்கு, அப்போ கீழே பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. எப்போவுமே அப் ட்ரெண்டில் போகும்போது பையும் டவுன் ட்ரெண்டில் போகும்போது செல்லும் பயன்படுத்துங்க, சரிங்களா? இது சைட்வே மார்க்கெட். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் புக்கில் இருக்க நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே பிரேக் ஆகுதோ நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம். ட்ராவல் இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ எங்கே பிரேக் அவுட்டோ அங்கே என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.